தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். என் திரையுலக வாழ்வில் கால் நூற்றாண்டை கடந்து வந்திருக்கும் நான் உங்களுக்கு எவ்வளவோ அறிமுகங்களை செய்திருக்கிறேன். இந்த முறை என் பிள்ளை மனோஜி உங்கள் பிள்ளையாய் உங்கள் வாழ்த்துக்களுக்காக உங்கள் வாசலுக்கு அழைத்து வருகிறேன். தாஜ்மஹால் ஒரு காதல் இலக்கியம். இந்த இலக்கியத்தை என் சொந்த வாழ்விலும் கலை உலக வாழ்விலும் என்னோடு பேதமர கலந்துவிட்ட என் உயிரினும் இனிய நண்பர்கள் மணிரத்னம், ஏ ஆர் ரஹ்மான், வைரமுத்து, கண்ணன், ஆர் செல்வராஜ், இவர்களின் துணையோடு உங்கள் கண்களுக்கு விருந்தாக
நல்லா பதமா இருக்கு. டேய், திருப்பாச்சிக்காரங்க ஆடு தசை மாதிரி வருது. டேய், மாட்டிக்கிட்டாங்க. ஆடுங்க வேலி தாண்டி போய் போல் இருக்கேடா. மாப்பிள்ளையா, ah!
பத்து மாசம் உளி தட்டி செதுக்காத குறையா ஊட்டம் கொடுத்து வளர்த்தேன். மருந்து மாதிரி திங்க வேண்டியதெல்லாம் விருந்து மாதிரி தின்னு வச்சேன். புள்ள பிறந்து தரையில விழுந்த உடனே மீசையை முறுக்கிக்கிட்டேன். தொட்டாசி நீ செடி கூட அடுத்தவன் தொட்டாதான் சுருங்கும், கிளக்கலை அடிச்சு சுருங்குமா? ஏதோ அந்த ஆள் மேல இருக்கிற கோவத்துல அது மாதிரி இவனும் ஆயிடக்கூடாதுன்னு பிள்ளைய போட்டு அடிச்சிட்டேன். என்னது சித்திரப்பட்டிலிருந்து மச்சக்கண்ணி பொண்ணு கேட்டு வராங்கல்ல, மிம்மல்னி அடிக்கதானே வஸ்துனாரு? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுல்ல, பொண்ணை பாக்குறதும் தப்பு இல்ல, விருந்து சாப்பிடறதும் தப்பு இல்ல. பொண்ணை பார்த்து போட்டு பிடிக்கலன்னு போறான்னு வச்சுக்க, மாப்பிள்ளைய உசுரோட எப்படி ஊர் போய் சேருவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தெரியாம சொல்லிட்டேன். என்னடா சொன்ன? நீங்க கால் கலவர தண்ணியை தான் நாங்க குடிக்கிறோமோ? ஏட்டா, திருப்பாச்சில இருந்து புதுசா ஒரு மாடு வந்திருக்காமல்ல? கூத்து மாடே பார்க்காத மாதிரி பேசிட்டு போறேன். சோளக்காட்டு கூட்டு போய் கழுவி காமிச்ச கைய முறிச்சிருக்க. ஆடு
நாத்துல குளிப்பாக்கி ஊருக்கு கூட்டுப்போம். அவங்க வெட்டாம வந்துடுறீங்களா? ஏழை என்னை மூணு மூணு அடிச்சுட்டாங்க, அவங்க கைய கலவாங்க வந்துடுறீங்களா? கூச்சடி கூச்சடி. ஏய் ட்ராரா, மாப்பிள்ளைய லட்சணமா உள்ள வருவியா? என்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்கும் பொண்ணையே காண அவசரப்படாதீங்க, வருவாங்க. Yeah.
பேரு குடுப்பன இருக்குன்னு யாருக்கடி தெரியும்? அவனவனு சலா வெல்தோம். மாட்டுக்கு கூழும் வைக்கல தண்ணி வைக்கல போல இருக்கு, இன்னும் தூங்கிட்டு இருக்கா? எழுந்துடா. கோயை கல்லு விட்டு எரிஞ்சிட்டு இருக்க,
காலகாலத்துல புருஷங்காரன் கோழியை பிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். கூட மாட ஒத்தாசு பண்ணி கோழியை பிடிச்சு கொடுக்கறது விட்டு ஏதோ முனிசிபல் கோர்ட் வக்கீல இருவர் கேள்வி கேட்டிருக்கவா. 300 ஆடு 3 பசுமாடு கொடுத்தா மூக்கைய, அவனை மூணே நாள் அனுப்பிச்சிட்டேன். கோழி பண்ணையே வச்சு கொடுத்தா ராவதுரு, அவனை கோழி கூப்பிட அனுப்பிச்சிட்டேன். ஆனால் என்ன எப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. இலைய போட்டோமா எடுத்து தின்னமா மடித்து பேசணுமானு போகிற ஆள் நான் கிடையாது. இது வேறு கோழியோட குடும்பமே நடந்து வந்திருக்கேன். சூப் பை. ஆமா, 7 ஆடு 7 குட்டி கொடுத்து போட்டு 7 நாள் தங்குறீங்க. போதும் போதும், கிளம்புங்க. கிளம்புறதா? கிழிஞ்சது வா. யோ, என்னையா பண்ற? அட பேர் எடுக்கிறோம்ல. தொடர்னா தொட்டுக்கோ. இந்த ஈரப்பெண் என்ன செருப்பால் அடிப்பேன், வேணா 6 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். ஒரு ஈரப்பெண் எடுத்து கொடுத்துட்டு பாப்போம். ஆமா, 20 ஆடையும் கொடுத்துட்டு பேர் எடுக்கிறது பந்தயம் வேற கட்டுறேன். போ, கோழி எடுத்துட்டு போய் சூப் பை. கண்ணுக்கு லட்சணமா இருக்காளுங்க, எது சொன்னாலும் காதல் வாங்கி கூட. ஏண்டி மச்சக்கண்ணி, உன்னதான் பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்த? யாருக்கும் தெரியாம நான் ஓடி வந்துட்டேன். இது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா? தெரியாதுடி, அண்ணனும் அண்ணியும் மாவத்து கோயிலுக்கு எல்லாரும்.
ஐயோ போட்டுட்டாடி தாயோ. ஐயோ என்னடி இருட்டிட்டு வருது. பெரிய மலையாவில வருது வெறுத்து அள்ளும்படி கூட நினைய போகுது. வேறு பாத்துக்கிட்டு வரும். ஏண்டா மச்சக்கண்ணி அல்லாத நேரத்துல அடக்க உடக்கமா இருக்காம இப்படி போய் ஆடிட்டு வாரிய தாய். போதாயே அண்ணன் அண்ணன் பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க வரமுன்னா தாலையை தவட்டும். Thank you.
இறங்கிட்டா கூப்பிங்க தெரியுமில்ல? தெரியாது. Thank you.
வருஷமா சிலிப்பிட்டு இருந்த சித்திரப்பட்டி மாட்டை ஒத்த ஆளா நின்னு மடக்கி 500 ரூபாய் அள்ளிட்டு போயிட்டான் திருப்பாச்சி மாயன். அடம்மா, நான் சொன்ன கேட்டியா? எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்க, அவனுக்கே கட்டி கொடுமா. இப்படிப்பட்ட பிள்ளை இப்ப தப்பனுக்கு திருஷ்டி தான் சுத்தி போடணும். எனக்கு எதுக்கு நீங்க திருஷ்டி சுத்தி போடணும்? நீ யாரியா? உனக்கு ஏன் நான் சுத்தி போடணும்? மாயன பத்தி அப்பனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும், நீங்க தானே பேசிட்டீங்க. ஐயோ, அந்த மகராச நீங்க தானா? கால விழுடி. என் பொண்ணுக்கு உங்க பையன்னா ரொம்ப உசுறு. நானே தேடி வந்து சம்பந்த பேசலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. இந்த வாரமா, இந்த விஷயத்துல நான் எப்பவுமே பொம்பளை இருந்து சிரமம் கொடுக்கறதே கிடையாது, நானே தேடி வந்துடுவேன். பெண்ணே, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் சம்பந்தம் பண்ணாலும் தானே? வாங்க. சூப்பு பக்குவமா வைப்பியா? அது போ. பட்டி சாராயத்தையே விக்காம குடிச்சவன் நானு. உங்க ஊர் சாராயம் மட்டும் என்ன ஆட்டிரமாக்கும். இருக்கட்டு சித்தப்பு, அளவு ஏறிட்டா அடிமாடா போயிரும். என்னது அடிமாடா போயிரும்? என்ன இவன் சொல்றான், அடிமாடா? சித்தப்பு, அன்னைக்கு சந்தையில திருப்பாச்சிக்காரன் அணைஞ்ச உங்க மாட்டை நாங்க வாங்கி செக்குல பூட்டிருக்கோம். அது ஏதோ அன்னைக்கு சாராயம் குடிச்சதுனால எங்க மாடு மடங்கிருச்சு. அதான் சாராயம் குடிச்சு நீங்க இங்க சரிஞ்சிட கூடாதுல்ல சித்தப்பு. நிச்சயம் பண்ண வந்த இடத்துல போத கூடி போய் மாடு மாதிரி நீங்க மடங்கிட கூடாது, அதுக்குதான் சொல்றேன். தொப்பலா சித்தப்பு, குத்திட்டமா? குத்துங்க. செங்குளம் வேங்கை கண்ட வேலுநாயக்கரின் புத்திரியும் வீரநாயக்கரின் சகோதரியுமான சௌபாக்கியவதி மச்சகன்னியை சித்திரப்பட்டி காலம் சென்ற ரெங்கநாயக்கரின் புத்திரனும் கூழ் நாயக்கரின் ஒன்று விட்ட செல்வம். சித்திரப்பட்டி மாப்பிள்ள சித்திர மாதிரி இருக்காரு. விவாகம் செய்ய இங்க கூடியுள்ள சமூக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட லக்கண பத்திரிகை. அப்போ எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? எனக்கு சரி. எதுவா இருந்தாலும் என் சித்தப்பட்ட கேட்டுக்குங்க. இப்படியே தலைசு தொங்க நான் கொடுக்க. முதல்ல கூழ் நாயக்கர் கையெழுத்து போட சொல்லுங்க. மாமு, கையெழுத்து போடுங்க. வண்டி வெளியே நிக்குது, மை கொண்டு வரட்டுமா? ஏதா கூட இருக்கிற பேச்சு கூத்தம் பிரபாதமா இருக்கு. கையெழுத்து போட தெரியாதா? கைலாட்டா? நீங்க வந்த வண்டி வெளியே நிக்குது, மை எடுக்க ஆள் நட்டுமா? தோப்பலாம் சித்தப்பு, பல்லு கூசுது, கொஞ்சம் தீக்குச்சி எடுத்து வை. கையெழுத்துலாம் அப்புறம் போட்டுக்கலாம். பொண்ணு என்னமோ சண்டையில மழையில ஆனதா கேள்விப்பட்டேன்னு. சரியா, அத கூட விடுங்கயா. திருப்பாச்சிக்காரங்களுக்கு உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் தீர்ந்து போச்சா? இல்ல இல்ல, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே அவங்க உள்ள பூந்து கலாட்டா பண்ணாங்க. இல்ல பண்ணாங்களா இல்லையாயா? நாளைக்கே ஒரு நல்ல நாள்ல கல்யாணம் நடந்தா அருவாலோட வந்து கலாட்டா பண்ண மாட்டேங்க. என்னையா நிச்சயம்? மாமா, எதுக்கு எதை முடிச்சு போறீங்க? அவனுங்களுக்கு எங்களுக்கு 1000 சண்டைகள் இருக்கு, அது எதுக்கு உங்களுக்கு? சித்திரப்பட்டி பெருசு குடிச்சிட்டா என்ன வேணாலும் பேசலாமா? சித்திரப்பட்டிக்காரங்க வேலையை காட்டுறீங்களே. சித்தப்பு, செங்குளம் தாங்க ஊரை கூட்டி வச்சு உங்களை குடியாருன்னு சொல்றீங்க. சித்தப்பு குடியாருன்னு சொல்றீங்க. எந்திரிங்க, கவலைப்படுறீங்க. என்னைய பாத்துட்டு இருக்கீங்க, எந்திரிங்க போலாம். நிறுத்தியா? நல்லா பேச. செங்குளத்துக்காரன் நாங்க ஒண்ணு போக்கத்தவனே கிடையாது. குடிச்சிட்டு மான மரியாதை எல்லாம் பேசணும்ட்டு எதுக்கா சம்பந்தம்? வெளியே வாங்கடா, வெளியே வாங்கடா. இனி ஒரு பய உங்க பொண்ண கேட்டு வரமாட்டாங்கய்யா. என்ன செங்குளத்துக்கார மொத்த பேரையும் பத்தி விட்டுட்டா? என்ன வண்டி எல்லாம் நம்பூர் பக்கமா போயிட்டு இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு செங்குளத்துக்கார நல்லா கவனிக்கிறேன்னா? ஏமா இந்திரா நாயனா, அடிமாட்டுக்கு விக்கி வந்திருக்கிறார் ஒரு ஆளு. குடுக்கறத குடுத்துட்டு வாங்கிட்டு போன சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சின்னையா தான் அதை வாங்கிட்டு வந்து கட்டினாங்க.
எல்லாரும் கையில பத்த வைக்கிற தீக்குச்சிய கூழ்நாய்க்க பல்லீடுக்களை பத்த வைக்கிறான்னா, நாயே நீ நாக்களை பத்த வச்சிட்டியடா. அண்ணன் ரொம்ப கோபமா இருக்காரு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க தாயி. Bye.
பரிசு ஒன்று கொண்டேன், எதற்காக நீ விலகி நின்றாய்? நான் மழை அல்லவே கட்டு போட்டு வைக்கணும். அது வரைக்கும் உன் கை நீட்டு, நீட்டுங்கற, நீட்டுறா. அதா என்ன என்ன பண்ற நீ? எங்கயாவது போன அடி பழுத்துறோம். படு. நீ சரியான அருவ வீரனா இருந்தா வந்து பாரு. மனசு குதிக்க வரவா
வெடக்கோழி அடிச்சு எண்ணெய ஊத்தி சோறாக்கி போட்டேன். சரியாவே திங்கல.
பார்த்து வச்சிருக்க. வயசு புள்ள ஒரு ஆட்டுக்கறிய உப்பு இல்லாம திங்க வேணா? அந்த காலத்துல நானும் அண்ணனை தின்னா கறி அறுத்தறுத்து போடணும், சோற ஆக்கி ஆக்கி கொட்டணும், அப்படி திம்பா. என் புள்ள என்ன மாதிரி அளவோட தான் சாப்பிடுவான். என்னையோ எங்க அண்ணனையோ ராட்சச வம்சங்கிறிய? என்ன மாதிரி அம்பு கிழக்குற? நீச்ச தண்ணி குடி. பயந்துட்டியா? சரி விடு. ரெண்டு நாளா அங்கனுக்குள்ளே இருந்து மருமக புள்ள ஓடி வந்துருச்சுல, பவள கொடி. மாமனக்கானோ மாமனக்கானோ, இதுதான் மாமன் இருந்த இடம், இதுதான் மாமன் சாப்பிட்ட இடம், இதுதான் உப்பு மூட்டை தூக்கின இடம், இதுதான் விளையாண்ட இடம்னு அங்கிட்ட இங்கிட்ட திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. சரி இன்னொரு சேவலை அடிச்சு சமைச்சு போடலான்னு பார்த்தா அதுக்குள்ள புள்ள சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துருச்சு. அதான் கையோடய ரெண்டு சேவலை பிடிச்சிக்கிட்டு வந்தேன். அதுக்கு மெனக்கிட்டு இது ரெண்டையும் கொண்டு வந்தேன். நானும் ஓவர்பட்ட கோழியை வளர்த்துவேன். சீமை கோழில இருந்து சீரழிஞ்ச சீக்க கோழி வரைக்கும் உங்க அண்ணன் தான் பாதி கோழிய கல்லு விட்டு எரிஞ்சு அடிச்சு கொண்டு தின்னுபட்டா. இல்லனா ஊர் முழுக்க நம்ம கோழி தான். ஆமாமா, நீங்க இருக்கப்பட்டவ, நாங்க இல்லாதவ. எட்டு கல்லு தூரத்துக்கு வேகாத வேல வந்திருக்கேனா? எனக்குன்னு யாரு இருக்கா? என் நாத்தனார் உன்னை விட்டா. உன்கிட்டதானே நான் உரிமையோட பேசலாம் கொள்ளலான்னு இம்புட்டு தூரம் வந்தேன். அந்த பிச்சு கழுதைய உன் கையில பிடிச்சு கொடுத்தேனா, நான் நிம்மதியா கர போய் சேர்ந்துருவேன். பவள கொடியத நான் வரும்போது கையோட கூட்டு வந்து இங்க விட்டுருப்பேன். ஆனா இந்த ஊர்ல நாலு நாய்க நாலு விதமா பேசுவாங்க. நீ அவரு நல்ல நாள் பார்த்து கல்யாண காட்சியெல்லாம் வச்ச பவரு என் கையிலயா இருக்க? உங்க அண்ணனு கேளு, கட்டிக்கு போற மருமானு கேளு. ஏன் நீ ஒரு வார்த்தை சொன்னா கேட்க மாட்டாங்களா? கடவுளு யாருக்குன்னு யார் தலையில எப்படி எழுதியிருக்காரோ, நீ நானும் முடிச்சு போட முடியுமா? வந்த வேகத்துல எங்க கிளம்பிட்ட? நீச்ச தண்ணி கூட குடிக்காம? நான் ஒரு போக்கத்து பொண்ணு தாய் வீட்டுல இழை விழுந்துருச்சு, வர வழியில கேட்காம வந்துட்டேன். கேட்டுட்டு வர அந்த நீச்ச தண்ணிய நீயே குடி. திருப்பாச்சி சிரிக்கியலா? நல்லா கேட்டுக்குங்க, என் மருமகன் மாயனுக்கு என் மகளை தவிர வேற யாரையாவது கட்டி வைக்கிற இந்த ஊர்க்காரி ஒருத்தி நினைச்சிய பீச்சு போடுவேன். பிச்சு என்ன அத்தை?
சத்தமெல்லாம் பலமா இருக்கு. அது என்ன, நாங்க அப்படிதான் சண்டை போட்டுக்கோம், அப்புறம் பேசிக்கோம். என்ன மதினி இம்புட்டு குருணி அரைச்சு, இன்னும் கொஞ்சம் போடு. அத்தா என்ன இதெல்லாம்? ஓ நில்லப்பா, உங்களுக்கு பிடிக்கன்னு வடுகுப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அதிரசமும் அச்சும் இருக்கும் வாங்கியிருந்த கூட்டு மதனி. பாத்துக்கிட்டே இருக்க, நான் மழையில நினைறது தெரியலையா? நனைஞ்சா நல்ல நன. என்ன என் மேல கோவமா? எனக்கு எதுக்கு ஓ மேல கோவம்? கோவம்தான். ஆமா, வீட்டுல உன்னை எங்க ஒளிச்சு வைக்கிறதா? நீ பாட்டுக்கு மடியில வந்து விழுந்துட்ட, அடிமடியில நெருப்பு கட்டி நான் பயந்து கிடக்குறேன். எங்க அண்ணா நீ பார்த்தா என்ன பண்றது? உன்ன வேற எங்கன்னா மறைச்சு வைப்பேன். மனசுக்குள்ள வைக்க வேண்டியதானே? அங்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இடம் இல்ல. நீ இப்படியே தண்டவாளத்துல கடந்து ரயில்ல மாட்டிக்க. நீ என்ன ஆனாலும் உன்ன பார்க்கவும் மாட்டேன், கூட பேசவும் மாட்டேன். போ. வளர்த்து வச்சிருக்க, கல்யாண காட்சியில பண்ணிட்டா எல்லா விவரமும் வந்துடும்.
என்ன மதனே கிண்டி கிண்டி நடக்கிற? அதுவா, மாட்டுக்கொட்டையில சாணி அள்ளும் போது வழுக்கி விழுந்துட்டேன், அதான் கால் பசிக்கிருச்சு. எங்க முந்தி மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியுது? அதுக்கு தான் சொன்னேன், பவள கொடிய உன் வீட்டு மருமகளா கட்டி கூட்டியாந்து நீ எதுக்கு இடுப்போடைய வேலை செய்யற? பவள கொடி லேசுப்பட்டவையில்ல, கோழி கூவிதான பொழுது விடுஞ்சு பாத்திருக்க? அங்க அவதான் கோழியே எழுப்பி விடுதா, அம்புட்டு வெள்ளனை ஏந்திருப்பா. மாட்டுக்கொட்டைய கூட்டி பெருக்கி வீட்டு வாசல்ல கோலம் போட்டு உனக்கு தண்ணி காய வச்சு பீக்கம் பத்தை எடுத்து முதுல வச்சு தேய்ச்சி விட்டான வச்சுக்க, அம்புட்டு சொகப்பா இருக்க, ரவிக்கிய கழிச்சின மாதிரி அழுக்கு போயிரும்ல. அம்புட்டு அழுக்கு இருக்குங்கிற? உனக்கு அழுக்கு இருக்கா இல்லைங்கறதையும் அண்ணனைதான் கேட்கணும். வாய் பிடிங்கி தண்ணி குடிச்சிருக்கா? எங்க அண்ணன் ஊரல் போடுறதுக்கு வேப்பம்பட்டையில இருந்து விழாம்பட்டு வரைக்கும் தாரம் பார்த்து பிரிச்சு வச்சானா சாராய் அம்புட்டு ருசிய. அவ அதெல்லாம் மோந்து கூட பார்க்க மாட்டான். அவ கோழி அடிச்சு குழம்பு வச்சானா கோழி ருசியா வச்ச கையு ருசியான்னு ஊரே பேசும். சொன்னதெல்லாம் கேட்டே இல்ல அம்மாடியோ, இம்புட்டு வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதுப்பா. ஆமா, அப்ப உனக்கு வேற என்னதான் தெரியும்? நல்லா சாப்பிடுவேன், விளையாடுவேன். வேணா சொல்லு, விரலுக்கு வெளில சொடக்கு எடுத்து விடுறேன். நான் சொடக்கு எடுத்து விட்டா ஒரு விரலுக்கு ரெண்டு சத்தம் கேக்கும் தெரியுமா? அப்ப சரி, அஞ்சு வரலுக்கு நீ சொடக்கு போடணும். ஆனா ஒரு வரல கூட சொடக்கு சத்தம் வரலன்னாலும் சத்தம் வராத வரலுக்கு மொத்தம் கொடுக்கணும். இது எப்படி இருக்கு? நான் ஊருக்கே சொடுக்கு எடுத்தவ, உன் கோண வரலுக்கு தான் சொடுக்கு எடுக்க மாட்டேனாக்கும். கோண வரல முட்டக்கன் எடுத்து பார்க்கலாம். விரலம் கோண புளியக்கா. மாட்டிக்கிட்டே இல்ல, சத்தம் வராத விரலுக்கு முத்தம் கொடுக்கணும். விரலுக்கு தானா? நீ என் கூட என்ன பாக்குறவன் பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி பார்த்தா? நீங்களும் பல்லு விளக்குறீங்களா? அதான் யோசிச்சேன். வேணா சொல்லுங்க, வேப்ப மரத்தை கொண்டாந்து வீட்டுல போட்டுறேன். ஆமா, வாத்தாகாரி ஆகி சொல்ற கஞ்சிய பல்லு விளக்கிட்டு குடிச்சானா பல்லு விளக்காம குடிச்சானா? இந்த கஞ்சிக்கு இந்த ஆட்டம் போடுற, வக்கடையும் அடிச்சு கொட்டினா ஒன்னே எங்க போ? கலெக்டருங்க காலங்காத்தால கிளம்பிட்டீங்க பில்லு அடிக்கிறதுக்கு, அப்பதான் சீதையை கட்டிக்க முடியும். இருந்த ஒரு வில்லதான் ராம உடைச்சு விட்டான்ல, பில்லு அடைக்கிற முகர கட்டையை பாரு. நத்த மலையில கல் உடைக்கிறதே சேர்த்துக்க மாட்டாங்க. இல்லை எந்த நான் புறக்கிறேன், நான் பாட்டுக்கு என் வேலை போயிட்டு இருக்கேன்ல, எது கூப்பிட்டு வம்பளுக்குறேன். ஏய், பத்து நாளா நான் கரடியா கத்திட்டு இருக்கேன், வாத்தால நீ பதில் சொல்றீங்களா? அவளை கூட எப்படா நீ கட்டி போற சொல்ற? கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன்னு தானே நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கணுமா? டேய், கட்டிக்க மாட்டேன் சொன்ன என்ன அர்த்தம்? காரணம் சொல்றேன், எனக்கு பிடிக்கல, நான் ஆசைப்பட்டவளை தான் நான் கட்டிக்குவேன். நீ ஆசைப்படுற எனக்கு பிடிக்கணும்ல. என்னது? இல்ல வீட்டுக்கு வர மருமக எப்படி இருக்கணும்னு எல்லாரும் அபிப்பிராயம் பண்ணோம்ல, எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமக வர முடியுமா? இந்த வீட்டுக்கு ஏன் வரோம்? நாங்க வேற வீட்டுக்கு போறோம். வாங்க வாங்க வாங்க. வர்றவ ஒண்ணும் சாராயங்க ஆச்சரவருக்கு மருமகளா வர வேண்டாம். இந்த வீட்டுல என்ன கத்தி கம்பி எதுவும் இல்லையா? இந்த இந்த அப்படி நீங்களும் பிடிங்க, வெட்டிக்கிங்க,
ஆரம்பிச்சிட்டா நீ நம்ம சண்டை எடுபடாது. நான் சாப்பாடு வெளியிலேயே கிளப்பு கடையில் பார்த்துக்கிறேன், நீ வெளியிலேயே பார்த்துக்க. நான் ஒரு முட்டா பய சட்டையை வேறு ஏறு பண்ணி துளைச்சிட்டேன், வேறு சட்டை எடுத்து போட்டுப்போம். அப்புறம் இல்லை பவளக்குடி நீ எப்போ கட்டிக்கிறேன்னு சொன்னேன்னா, டேய் அந்த பிள்ளைக்கு நம்மளை விட்டா வேறு யாரா இருக்கா? உன் தங்கச்சி பிள்ளை தானே? ஆமாம், அதனால தானே நான் இவ்வளோ தூரம். நீயே கட்டிக்க. ஆ, என்ன மாட்டை நான் சொல்கிறேன், கோத்தாகாரி ஒரு வார்த்தை கேட்டு சொல்லு, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். என்னது தலை சீவுனே? அது தலை நீ எதுக்கு சீவுற? நானே சீவுறேன். ஐயோ, முந்தி மாதிரி உன்னால எதுவும் முடியறது இல்ல, அதனாலதான் சொன்ன கூட மாட ஒத்தாசி இருக்குமே. சரி விடு. அந்த பாசம்ப கொண்டா. ஆமா, தொட்டப்ப நாயக்கனூர்ல இருந்து ஆளுங்க வராங்களே, வண்டி அனுப்பிச்சாச்சா? அனுப்பிச்சாச்சுமா. எல்லாம் சொல்லுவீங்க, அந்த சிங்களோ இல்லையா யாருக்கு தெரியும்? நீ கொண்டா, இந்த மச்சக்கனி கால சக்கரத்தை கட்டிக்கிட்டு எங்க சுத்துறாளோ? என்னடி கிறுகிறுக்கு புடிச்சிருக்க? கொடராட்டம் சுத்துற மாதிரி என்னைய சுத்தி சுத்தி வர? சும்மாரா, என் உலகத்தை நான் சுத்தி வர? அப்ப ஞான பழத்தை வாங்க போற? ஆமா. மயில் எங்க மேய விட்டுருக்க? மாமியால பாக்க போயிருக்கு. நீதான் என் உலகம், அதான் ஒண்ணு சுத்துற. அதான் இந்த உலகமாக புடிச்சனுக்கு அன்னைக்கு உதட்டுல முத்தம் கொடுக்காம விரல்ல முத்தம் கொடுத்துரு ஓடினியாக்கும். மாட்டினடி, நீ இந்த உலகத்தை சுத்தி வந்துட்ட, சுத்துற உலகத்தை நான் காட்டுட்டுமா? எங்க காட்டு? கண்ண மூடு. எதுக்கு இதெல்லாம் காட்டுறது இல்ல செய்யறது? ஐயோ வேணாம், வேணாண்டா, வேணாம், வேணாம். இதோ பாரு, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் உன் முகத்துல முத்தம் வச்சிருப்பாங்க. நான் தர மொத மொத்தம் இது வரைக்கும் யாரும் கொடுக்காத இடமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் நீ ரொம்ப மோசம். முகத்துல முத்தம் கொடுத்தேன் தெரியுமா? சொன்னா நீ என்ன கம்பால் அடிப்ப. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரொம்ப ஈன் இருந்திருப்ப, யாரும் முகத்துல கொடுத்திருக்க மாட்டாங்க. அதான் நான் கொடுத்தேன். இக்கட சூடவே நாக்கு நுவ நச்சலேது. எதுக்கு நச்சலேதுன்ட்டு நச்சலேது? அதான் ஏன் கேக்குறான். நின்ன சூசுனு புனிச்சு நாக்கு நித்திரப்பட்டலேது, ஆకలట్లేదు, నిన్ను చూడకుండా మాట్లాడకుండా ఉండలేకపోయాను. దానికోసమే నచ్చలేదు, నచ్చలేదు, నచ్చలేదు. ఆమా, నీ ఎప్ప తెలుగు பேச கத்துக்கிட்ட? నీదా నాకు కత్తు కొర్తా? నానా ఎప్ప తనందన ఈ కనల వంద சொல்லி కుర్తిట పోనియ. నా ఏ తెలుగు కత్తుకిట తెలియమా? ఏ మేల ఆశ తోస. నీ ఎంగ వీటికి కళ్ళణం అనిట మరుమ పొన్న వరవేయిల అప్ప. என்னடா
உனக்கு கூட மாதிரி இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுன்னு அவங்க பாஷையில சொல்றாதா. ராவே அம்மா தக்கிற நித்திர வச்சிருந்தே நீ செப்பேசி ராவே. இத்ரு கௌகலிச்சுக்குனி வீட்டுல மேக்னி ஷோ சூஸ்தாம். அவதான் என் கூட மாட இருந்து ஒத்தாசி செஞ்சிட்டு இருக்கால. அத்தையா அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியல? சும்மா இருங்க. என்ன சொல்லிட்டாங்க? என்ன சொல்லிட்டாங்க? ராவே அம்மா தக்கிற நித்திர வச்சிருந்தே நீ செப்பேசி ராவே. இத்ரு கௌகலிச்சுக்குனி வீட்டுல மேக்னி ஷோ சூஸ்தாம்னு சொன்னேன். அது தப்பா? தப்பா? தப்புதா. அவன் தான் ஏதோ சொல்றால, நீ அவ சொல்றது செய்ய. மல்லிப்பூ முழம்பிட்டு மூன்று ரூபா ரெண்டு ரூபான்னு போட்டு ஒரு அஞ்சு பழம் கொடு. சரி சரி டே, அதை கட்டி கொடுறா. எவ்விட்ட ஒரு பொட்டலும் ஒரு கிலோ என்ன வேலை? ஏப்பா சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் இருக்கா? இப்ப யாரு மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுக்க? எல்லாம் சோப்பு தான் கேக்குதுக்க. அதானே, எவ இப்ப மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறா? குடும்ப பொண்ணா குங்குமம் வச்சுக்கிறா? நாய சோப்பா இருந்தாலும் அதான் நாகரிகரும் சொல்லுதுங்க. இங்க பாருங்க, நான் கொடுத்தான் சோப்பு போட்டு குளிக்கிறேன், மஞ்சள் மறந்து மாச கணக்காச்சு. அப்போ நாங்க எல்லாம் குடும்ப பொண்ணு இல்லையா? நீ வா. என்னது அத்தை? என்ன சொன்னே? எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நான் குடும்ப போனா இல்லையான்னு குறி பார்த்து சொல்றேன். குட்டச்சிக்கு கொழுப்பு பாரு. என்னது குட்டச்சியா? ஈயத்த பார்த்து பித்தல இழிச்சிச்சான். நீ காப்படி உடைக்குனா நான் மாகாணி. இன்னைக்கு யார் மாத்துல முடிச்சேனே தெரியலையே. சடன் ஆய் மாதிரி சண்டைக்கு இருக்கிறா. எந்த ஊர் காரியா இருப்பா? ஏண்டி அம்மா, நீ எந்த ஊரு? சந்தைக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், சார பாம்பாட்டும் என் காலையே சுத்தி சுத்தி வரா. எலா, எங்க என் கூட வந்தவளை காணோம்? எலை, ஏய் மாயா, மாயா இங்க வா. நீ இங்க வா. இங்க வா ராசா, இங்க வா சொல்றேன். வா, இவளை என்னன்னு கேளு, என்னன்னு கேளு, கேளுடா. ஏய் என்ன? ஓ பிள்ளையா, என்னடா? எது என்னடா? வா, என் புள்ளைய பார்த்து என்னடா என்கிறியா? என்ன பேச்சு பேசுறான் சத்தம் போட்டு போலாம். எது என்ன சொன்ன? எங்க ஆத்தாவை பார்த்து போடான்னு என்னவா சொன்ன? சொல்லிக்க. அத்தை பரவாயில்ல. ஏண்டி எங்க அம்மா கூட சந்தையில வம்பிழுத்த? எங்க அத்தை நான் என்ன வேணா பண்ணுவேன். கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் காட்ட என் கை வரிசையா. உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? ஒண்ணு இல்ல, ரெண்டு கேளு.
ரகசியமா சொல்லட்டுமா? ஏ ஊருக்கே கேக்குற மாதிரி சத்தம் போட்டு சொல்ல. ஊருக்கே கேக்குற மாதிரி சத்தம் போட்டு எங்க ஆத்தா சொன்ன மாதிரி பாண்டி கோயில வச்சு தாலி கட்ட போறேன். எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். திருப்பாச்சிய செங்கலமும் ஒன்னா சேர்ந்துருச்சு. பாத்தீங்களா ஊர்மானம் போகுது. பையன் யாரு பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்கடா. என்னமோ பேசிக்கிறாங்க மாயா. ஊருக்குள்ள காவல் போட்டிருக்கு. நீ எப்படி வந்தன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப போக வேண்டாம் மாயா.
எவன் செஞ்சா எதுக்கு செஞ்சான்னு தெரியக்கூடாது. அந்த திருப்பாச்சி நாய தீத்து கட்டிருங்கடா. வீடு வாசல் வைக்கப்படப்பு எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திருங்கடா. மாயம் மேல ஒரு காத்து படட்டும், அப்புறம் நடக்கிற கதையே வரடா. என்னங்கடா செங்குளத்துக்காரங்க, திருப்பாச்சிய தீய வச்சு கொளுத்தி போடுன்னு திட்டம் போட்டு இருக்காங்க. பெருசுங்களா, கிளம்பி வாங்க. Thank you.
peace committee constituted between both the villages did not bring any results. சமாதான கமிட்டி ஏற்படுத்தியும் அது நடைமுறைக்கு வராத நிலையில் மீண்டும் இந்த கலவரம் ஏற்பட்டுள்ளது வருத்தத்திற்குரியது. வீடுகள் தீப்பற்றி இருந்த வகையிலும் வைகோல் படப்புகள் இருந்த வகையிலும் ஏற்பட்ட சேதங்களை வருவாய் கோட்ட அதிகாரி மதிப்பிட்டு அறிக்கை அளிப்பதன் அடிப்படையில் நிவாரண நிதி பட்டுவாடா செய்யப்படும். இரு தரப்பிலும் நடைபெற்ற சேதங்கள் குறித்து மனு செய்வோர் சித்திரப்பட்டி தாலுகா அலுவலகத்தில் மனு செய்து கொள்ளலாம். இன்றிலிருந்து 15 நாட்களுக்கு மறு உத்தரவு வரும் வரை 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும். படுத்து கிடக்குது எருக்கும் பாறையும் சுண்ணாம்பு கலந்து சாராயத்துல கொடுத்துருப்பானு போட்டிருக்கு. உடம்பெல்லாம் வேற ஒரே ஊமக்காயமா இருக்கு. இந்தாங்க இப்போதைக்கு இதை கொடுங்க. இன்னொரு சூரணம் தர்றேன், அத அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் கொடுங்க. பொழுது சாயறதுக்குள்ள எல்லாம் சரியா போயிடும், ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்தா இதை பிடி
மாயி உன் மாய எதுக்கு அப்ப அந்த ஊருக்குள்ள போன? உசுர் என்கிட்ட இருக்கு, என் உசுர் அவகிட்ட இருக்கு. நீ மேற்கால நிக்கிற அவன் புத்தி கிழக்கு போயிருச்சு. என்ன அத்தா சொல்ற நீ? திருப்பாச்சும் செங்கலமும் வெட்டு குத்துன்னு நிக்குது. உன்னை கட்டிக்குவானான்னு கேக்குற. உன்னை கட்டிக்க மாட்டாண்டி, அவன் உன்னை கட்டிக்க மாட்டான். மாமா என்னை கட்டிக்கலன்னா நான் செத்து போயிருவேன். சொல்றல்ல மாமா இல்லன்னா செத்து போயிருவேன். செத்து போடி, செத்து போடி. எங்கேயாவது எங்கேயாவது ஆறு கொலை இல்லையா? போடி. போட்டிருக்கு சித்தப்பு, நான் அவளை பழி வாங்கணும்னா அவளை கல்யாணம் பண்ணியே தீரணும். அந்த வீரநாயக்கர் சொத்துலாம் எனக்கு வரணும். அந்தே காதா, நேன் சூஸ்கொண்டானு நடக்கிறது நாராயணன் செயல்னு நான் கருத்து வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஏன் பயப்படுற? ஐ வணக்க, எல்லாத்தையும் மறந்துருத்தீங்க. சித்திரப்பட்டிக்காரக கூட்டமா வராங்க. கூல் நாயக்கரும் கூட வராரு. இது என்ன கூட்டா இருக்கு? வரவங்களை வாங்கன்னு சொல்லிதான் பழக்கம். வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி வந்தா ஐயோ, அவர் என்ன சொல்லுவார்னு தெரியலையே. இந்த வீட்டுக்குள்ள சித்திரப்பட்டிக்கார எவனும் நுழைய கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வந்தவங்க என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாம இப்படி கோவப்பட்டா எப்படிங்க? தீப்பெட்டி கேட்டு வந்தானா இல்ல தீக்குச்சி கேட்டு வந்தானா? எதுக்கடி வந்தா? குடிச்சிருந்ததுனாலதான் புத்தி கெட்டு போய் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. குடிச்சிட்டா தாய்க்கு தரத்துக்கு வித்தியாசம் தெரியாது. வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல தயிர் பானைய உடைச்ச பாவி நானே. அவ்வளவு பெரிய மனுஷன் பொம்பளை ஏன் கால பிடிச்சு அழுதாருங்க? கல்யாண வீட்டுக்கு போனாலே கட்டிக்கிட்டு அழுகிற நாயி இளவு வீட்டுக்கு போனா என்னென்ன செய்யும் எனக்கு தெரியும். ஐயா, சித்திரப்பட்டிக்காரங்க ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி எப்படியாவது இதுக்கு சம்மதிக்கணும்.
இங்க எங்க வந்த? என்ன ஆச்சு உனக்கு? ராசா, நான் செத்து போயிட்டா. அக்கா, நீதானே பேரை குள்ளி வைப்ப. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி வளர்ந்துட்டு இருக்க நீ? நீ அப்பப்போ சண்டை சச்சிருவேன்னு அடங்காம போறியே. நாளைக்கு ஆத்திரத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டேன்னா நான் அவசரோட இருக்க மாட்டேன்னு. அப்புறம் நீ வந்து கொல்லி வைக்க கூட நானும் இல்லாத அநாத படமா போயிடுவேனே. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ 100 வருஷத்துக்கு மேல இருப்ப. நானும் இந்த வம்பு துமுக்கு போக மாட்டேன். இனிமே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கோபப்பட மாட்டேன். அருவா கம்ம தூக்க மாட்டேன். என்ன அத்தா? அத்தா என்ன ஆச்சு? அந்த பாவி மவ உங்க அப்ப நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டாயா? வீட்டுக்கு போன கதை இருக்கு மாப்பிளைக்கு. சித்திரப்பட்டிக்காரனுக்கு மச்சக்கண்ணிய எப்படி கட்டித்தர போறானுங்கன்னு பார்த்துருவோம். கிழவி, உங்க ஊர்ல என்ன நடக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடி தாலிய தட்டுல வச்சு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம் இருக்கா? இது வரைக்கும் யார் தலையாவது தட்டுல வச்சு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்களா? சித்திரப்பட்டிக்காரன் தலைய தாம்பூல தட்டுல வச்சு ஆசீர்வாதம் வாங்க செய்ய போறேன். யாரு தலை வேணாலும் வாங்கி என்ன விட்டுருப்பா? நான் வந்த வழியா போயிருந்த சாமி. ஏய் கிழவி, நடக்க போற கல்யாணம் சித்திரப்பட்டிக்காரனுக்கு இல்ல, மாயனுக்கும் மச்சக்கண்ணிக்கும். அவகிட்ட போய் சொல்லு நான் வருவேன். அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன். அவளை தூக்கிட்டு போய் தாலியை கட்டுவேன்.
உங்க மனசு மாதிரியே உங்க ஊர் வெத்தலை கூட மணக்குது நாயக்கரே. உங்க பெருந்தன்மை யாருக்கு வரும்? அதான் சொல்ல வந்தேன். கோபத்தை நான் இன்னைக்கு ஏதோ பேசியிருப்பேன், நீங்களும் மறந்து வந்துட்டீங்கல்ல. விடிய கால 4 மணி வண்டிக்கு நீ ஆத்தா மச்சக்கண்ணி 3 பேரையும் ரயில் ஏற்றி அனுப்ப வேண்டியது எங்களோட பொறுப்பு. இது சத்தியம். ஆமா, கதைய பாதிலே நிறுத்திட்டியே, அதுக்கப்புறம் அந்த ராணிக்கு என்ன ஆச்சு? அந்த ராணிய என்ன அளவுக்கு வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க. தாலி கட்டுற நேரத்துல பிருத்விராஜா ஒரு வெள்ள குதிரையில வந்து ராணிய அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். என்ன தவிர உன் கழுத்துல வேற எவனாவது தாலி கட்ட வந்தான்னா உங்க அண்ணனையும் எதிர்த்து வர கூட்டத்தையும் இவன் தான் நீ கட்டிக்க போறவன். இவனையும் இப்படி தீர்த்து கட்டிட்டு உங்க ஊரே நின்னு வேடிக்கை பார்க்க நானே உன்னை வந்து குதிரையில தூக்கிட்டு போறேன். ஐயோ, மாட்டுக்கோட்டைக்கு வர சொல்லு, நானே வந்து அவளை கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு காலையில 4:30 வண்டிக்கு உன்னையும் காத்தாலையும் ஊரை விட்டே கழுத்து ரயில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டியா? ஒன்னும் கவலையே படாத. நடுசாமாச்சு, இப்ப கிளம்பினா தாண்டா வேலை முடியும். ஓடைய தாண்டி வண்டியை கட்டி நில்லுங்கடா, பாப்போம். மணி 2:30 ஆகுது, இப்ப வந்துருவாக, பொறுத்துக்க. மச்சக்கண்ணி,
வீட்டுக்கு ரெண்டக நினைச்ச நாய எகடி உன திட்டம் போட்டிக்க. வந்ததுல இருந்து பாக்குறேன் சார பாம்பாட்டம் என் காலையே சுத்தி சுத்தி வரா.
மாயன், அவனை மறக்கலையா? நீ இன்னும் அவ கிட்டதான் இருக்கியா? அவனை தவிர உனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. நீ அந்த நாய மறக்கணும், இறங்கின தாலி உன் கழுத்துல ஏறணும், எனக்கும் உனக்கும் புள்ள எட்டு பத்து பார்க்கணும். எந்த எட்டு பத்து? எட்டு பத்து பதினெட்டு. உன் மனசுல இருந்து அவனை எடுக்கிறதுக்கு என்ன விலை கொடுக்கணும்னு சொல்லு. கணக்க தீத்துடுறேன், செப்பு என்ன விலை கொடுக்கணும். நீ செத்துடுவ, நீ செத்தா அவன் செத்துடுவான். அப்ப ஒன்னா அவனுக்கு வரைக்கும் அவன் சாக போறான். எப்படின்னு உனக்கு தெரியுமா?
ஆசைப்படுற ஒரு பொண்ணு கொலை பழி விழுந்துடாம ஊருக்கு ஒரு பெருத்துறாம அவளை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுற மாதிரி. திருப்பாச்சிக்கு ஒரு டிக்கெட். ஏப்பா வண்டி கிளம்ப போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல்ல? எடுத்துக்கிட்ட மாமா. அப்புறம் என்ன நிக்கிற, வா வர வர. Thank you.
மறைந்த காதலிக்கு அந்த தாஜ்மஹால், வாழும் காதலருக்கு இந்த தாஜ்மஹால். கலாச்சாரங்களை இணைப்பதும் மூண்ட பகையை முடிப்பதும் காதலே. ஏ புதிய நூற்றாண்டே, காதலின் மீதும் காதலர் மீதும் வாழை வீசாதே, பூக்களை வீசு. காதல் உயிரோடு உள்ளவரைதான் இந்த பூமி வாழும். மாயன் வாழ்க, மச்சக்கண்ணி வாழ்க.